அதாவது நான் சொல்றபடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்ப அந்த டேட் வேணாங்கிறீங்க? அது வேணாம், அதுக்கு முந்தின டேட் வேணாலும் ஓகே. பட் இந்த இடத்துக்கு நீ போனன்னு வச்சுக்கோ, எல்லாமே கிடைச்சிரும், எல்லாமே ஈஸியா அக்சஸ் பண்ணிடலாம். எல்லாமே ப்ராப்ளம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லப்பா, பென்ஷனுக்கு இப்ப ரீசெண்டா போயிட்டு ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு வந்தாப்ல, அவங்க அப்பாவுக்கும் இப்ப பென்ஷன் வாங்கணுமா பிரீத்தி அவங்க அப்பாவுக்கு. அது ஒரு முதியோர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார்ல, நான் இப்படித்தான் போய் வாங்கினேன். இதை நான் வன்மையா எதிர்க்கிறேன். உனக்கு நான் எவ்வளவு அழகா ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்ததா ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, அப்புறம் கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல், ஒரே பெஸ்டிவல்ஸா வந்துட்டு இருக்குது. அடுத்த 4-5 மாசம் அப்படியே கலகலன் இருக்கும். ஃபுல்லா பெஸ்டிவல் சீசன். ஐடியா கொடுங்க, எப்படி பிளான் பண்றதுன்னு கேட்டா. அதாவது வேலை செய்யறோமோ இல்லையோ, கேலண்டர்ல என்னென்ன லீவ் இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். வண்டிவேலன் என்ன சொல்லியிருக்காரு, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அத பத்தி தான் விஷயம். எஸ், சோ இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில திட்டம் போட்டு கொண்டாடலாமா, இத பத்தி தான் வந்து இன் டீடைல் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா எக்கச்சக்கமான பண்டிகைகள் வரிசையா வரப்போகுது இல்லையா. சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இது பிரித்வி விமன்ஸ் இனவேர் வழங்கும் வருத்தப்படாத சங்கம், உடன் வழங்குவோர் கோல் பிரியம் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் பிங்கோ ஹேஷ்டாக்ஸ். பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து நம்ம ஃபேமிலி வேணும், ரிலேட்டிவ்ஸ் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வேணும், இந்த கூட்டம் வேணும், அப்பதான் இந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிற. ஓகே, அது வழி வேற டிபார்ட்மெண்ட், அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். பட் இவங்க எல்லாத்தையும் ஒன்னா ஒரே இடத்துல சேர்க்கும் போதுதான் அந்த பண்டிகையோட ரியல் ஃபீலிங்கே வரும், செலிப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகும். அந்த பண்டிகைங்கிற பூ அப்பதான் பூக்கும். அது எப்படி சங்கர், எதுனால அது பூக்குற விஷயம்னா கரெக்டா நீங்க கரெக்டா சொல்லிடுறீங்க. ஆமா, அந்த சந்தோஷம் பூக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒருத்தரா கொண்டாடுறது பண்டிகை இல்ல, எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறது. ஒரு குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபெஸ்டிவல் வரப்போகுது, அட்லீஸ்ட் தனித்தனியா விஷ் அனுப்பாம குரூப்ல எல்லாரும் விஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எல்லாம் எங்க சந்திக்கிறோங்கிறத டிசைட் பண்றதுக்கு ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதாவது ஒரு காலத்துல என்ன பண்ணுவோம், ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா நேர அந்த அந்த பேர் என்ன, அந்த கிரீட்டிங் கார்டு ஓலச்சூடின்னு சொல்ல வந்தேன். நீ ரொம்ப ஓவரா போயிட்டேன். கிரீட்டிங் கார்டு கடைக்கு போவோம், அந்த கிரீட்டிங் கார்டு வாங்கி அதுல ஒரு விஷ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா அந்த காலத்துல போன் எல்லாம் கிடையாது, ரொம்ப ரேரஸ்ட் கேஸ்ல போன் பண்ணி ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி ஆயுத பூஜை இதெல்லாம் விஷ் பண்ணுவோம். பட் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் போது, முதல் விஷயம் இந்த விஷ் பண்றதுல ஒரு பிளானிங் பண்ணி எல்லாரையும் ஒரு குரூப்ல வச்சு அவங்களுக்கு விஷ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே ஒரு பிளானும் போட்டா நல்லா இருக்கும். நம்ம அந்த டிராவல முதலே பிளான் பண்ணி, ஏன்னா இப்போ அடுத்ததா லீவ் ஆரம்பிக்க போகுது, ஆயுத பூஜை லீவு, அதுக்கப்புறம் தீபாவளி வருது, அதுக்கு ஒரு லீவ் இருக்கும், அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ், பொங்கல், இவ்வளவும் நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதெல்லாம் லீவு அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த லீவ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா அதுக்கேத்த மாதிரி டிக்கெட் பிளான் பண்ணி. கரெக்ட். ஆனா இப்ப இந்த தீபாவளி அப்படின்னு பேசும்போது, தீபாவளிக்கு ஜூன் மாசத்துலயே டிக்கெட் முடிஞ்சு போச்சா? ஏன்னா ட்ரெயின் டிக்கெட்ல 6 மாசம் முன்னாடி ஓபன் பண்ணுவாங்க. எப்போ 6 மாசம் முன்னாடி ஓபன் பண்ணாலும் 5 நிமிஷத்துல, இப்ப பொங்கலுக்கு பார்த்தா 3 நிமிஷத்துல டிக்கெட் புக் பண்ணா இப்ப வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்கு. நம்ம ஊருக்கு போறோம், டிக்கெட் கிடைக்குமா, கன்ஃபார்ம் ஆகுமா, இல்லைங்காச்சும் வந்து அப்படியே ஸ்டாண்டிங்ல போகணுமான்னு ஒரு பதட்டமாவே இருக்கு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி பண்ண வேண்டியது, எந்த டேட்ல நம்ம கிளம்புறோம், எந்த டேட்ல ரிட்டர்ன் வரணும், எந்த டைம்ங்கிறது வரைக்கும். ஏன்னா சில சமயம் நம்ம லேட்டா கிளம்பிட்டோம். ஒரு ஷாப்பிங் அப்படின்னு எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, இப்பவே எதுக்கு, இப்ப போனா ஃபுல்லா கூட்டமா இருக்கும், ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனா யாரும் இருக்க மாட்டாங்க. இப்படியே ஊரு ஃபுல்லா பிளான் பண்ணா அவர் எல்லாரோட மைண்ட் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் முன்னாடியே போயிட்டா, இந்த கடையில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். போக 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 ஆக்சுவலா வீக்கெண்ட்ஸ் மட்டும் ஷாப்பிங் பிளான் பண்ணவே கூடாது. எல்லாம் வீக் டேல நைஸா கொஞ்சம் ஒரு ஆஃபீஸ் முடிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போய் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கவே, ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன்ஸும் கிடைக்கும், கூட்டமும் இல்லாம இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடுவோம். எதுக்கு போகணும், எங்கேயுமே போக வேணாம், நம்ம வீட்டில் இருந்துட்டே ஆன்லைன்லயே ஹாப்பியா வந்து ஆர்டர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் நிறைய ஆஃபர்லாம் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே அந்த டெலிவரி டேட்லாம் வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம்னா நம்ம பண்டிகை அன்னைக்கு எல்லா கிஃப்ட்டும் நம்ம வீட்டில் வந்து டெலிவரி ஆகிடும்ல. என்னதான் ஆஃபர் வந்து பார்த்தாலுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல தான் வந்து பட்ஜெட்டிங் பிளான் பண்ணாமல் ஆஃபர் வந்துருச்சு, இதை வாங்கணும் அதை வாங்கணும் வாங்குறாங்க. ஸோ பட்ஜெட்டையும் வந்து கன்சிடர் பண்ணி ஆஃபர்ல வர விஷயங்களை வாங்கலாம். பண்டிகை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன, பண்டிகைனா பலகாரம். எனக்கு படம் சொல்ல வந்தேன், அதுவும் இருக்கு. என்னன்னா இந்த ஸ்வீட்ஸ், பலகாரம் இதெல்லாம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு வீட்லயே ஸ்வீட்ஸ் பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹாலே கிச்சனா மாறிடும். ஆமா, முறுக்கு சிகடை எல்லாம் போடுவாங்கல.
தேங்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க, முறுக்கு. ஐயோ ஆசை கலப்பாதே. இப்ப மிஞ்சி மிஞ்சி போனா குலோப் ஜாமுன், எல்லாரும் வீட்லயும் தெரியுது குலோப் ஜாமுன். இதுலயும் ஒரு பிளானிங் பண்ணிக்கலாம். என்னன்னா ஒரு பண்டிகை அப்படின்னா இந்த ஃபிளாட்ஸ்லயே ஒரு ஆறு வீடு இருக்கு அப்படின்னா அஞ்சு வீட்டுல எல்லாருமே ஊருக்கு போயிருவாங்க, இல்ல ஒரு நாலு வீட்டுல போயிருவாங்க, மீதி இருக்கிறது ஒரு வீடு தான். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் நம்ம பண்றோம் சூப்பரா எல்லாருக்கும் கொடுக்கணும், பண்டிகைன்னா ஷேரிங் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு கிலோவுக்கு வீட்டுல வாங்கி செய்யணும், இல்ல வெளியிலேருந்து வாங்கி கடைசியில கதவு பார்த்தா ஆளுங்க இருக்க மாட்டாங்க, இந்த ஸ்வீட்ஸ் பலகாரம் எல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கும். அதனால எவ்வளவு சாப்பிடுறோமோ எவ்வளவு பண்றோமோ எவ்வளவு கொடுக்கறோமோ அதுக்கேத்த மாதிரி வாங்கிட்டா சேஃப். ஊருக்கு போறோம் அப்படின்னாலே பண்டிகை டைம்ல இந்த தாத்தா பாட்டி எல்லாம் அப்படி வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்போ நம்ம பேரம் பேத்தி நம்மள வந்து பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்லயே வந்து ஒரு பெரிய வீடு இருக்கிற அந்த தோட்டம் எல்லாம் இருக்கிறேன் சொல்லல, அப்படி ஒருத்தவங்க வீடு நாங்க கண்டுபிடிச்சு நாங்க எல்லாரும் அங்க போயிடுவோம். நீங்க கருத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. பேசிக்லி என்னன்னா குடும்பங்களே ஒருத்தவங்க வீடு கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, ஒரு 30 பேர் 40 பேர் ஒன்னா கூடுற மாதிரி, அந்த மாதிரி அந்த வீட்டுல எல்லாரும் அந்த பண்டிகை நாள்ல வந்து இந்த பண்டிகை இவங்க வீட்டுக்கு போறோம்ப்பா அப்படின்னு முன்னாடியே டிசைட் ஆகி போயிடும். இன்னொரு பக்கம் கண்டிப்பா பண்டிகை அப்படிங்கிற அந்த ஒரு நாளாச்சும் நம்ம வந்து நம்மளோட உறவுகள் குறிப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி உறவுகளை போய் விசிட் பண்ணும், நேர்ல போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஏன்னா இந்த நாள் நம்ம வருவோம்னு அவங்க நமக்காக அவ்வளவு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா சரி, இப்போ இவ்வளவு ஃபெஸ்டிவல்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறனால நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், திட்டம் போட்டு கொண்டாடலாமா அப்படின்னு. ஆயுத பூஜை வருது, அதுக்கப்புறம் தீபாவளி, கிறிஸ்துமஸ் லீவு, நியூ இயர், பொங்கல் வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களே மக்கள், அவங்க மனசுலயும் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும் இல்லையா, நாங்க எவ்வளவோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க திட்டம் போட்டு ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் சொதப்பிருக்கு அப்படிங்கறதெல்லாம் மைண்ட்ல அவங்க மைண்ட்ல ஓடும். அவங்க கிட்டயே டைரக்டா போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டலாமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துடலாம். இன்னைக்கு நம்ம வருத்தப்படாத சங்கத்துல திட்டம் போட்டு கொண்டாடலாமா அப்படிங்கிற டாபிக்ல தான் பேசிட்டு இருக்கிறோம். சரி, மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதை பத்தி அவங்க கிட்ட கேட்கலாமே அப்படிங்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். சோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா திட்டம் போட்டு கொண்டாடலாமா அப்படிங்கிறது தான் டாபிக். சோ நீங்க ஏதாவது பிளான் எல்லாம் பண்ணுவீங்களா ஃபெஸ்டிவல்ஸ்னா? கண்டிப்பா பிளான் பண்ணுவோம். லைக் திட்டம் போட்டு கொண்டாடலாம்னா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, வீட்லயே என்னனாலுமே வீட்லயே பிளான் பண்ணி செலிப்ரேட் பண்றது வந்து பெஸ்ட்னு நான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் இப்பெல்லாம் எப்போ வெளியே போனாலும் ஃபெஸ்டிவல் டைம்னு வந்தால் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது வெளியில் போய் மேனேஜ் பண்ணுறது. ஸோ பிளான் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது வந்து வீட்டில் பிளான் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ குழந்தைங்களாம் வச்சுருக்காங்க, வீட்டில் வயசானவங்களும் இருக்காங்க, சேர்ந்து செலிப்ரேட் பண்ணால் ஓரளவுக்கு பிளான் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. லைக் ஷாப்பிங் ஆகட்டும், எல்லாமே க்ரௌடு இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே வெல் பிளான் பண்ணி ஜவுளி வாங்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிக்கலாம். பட் இது வரைக்கும் பிளான் பண்ணி சொதப்பிருக்கா? சொதப்பி இருக்கு. பர்டிகுலரா நேட்டிவ் போகணும்னு ட்ரை பண்ணி நம்மளுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்காம அப்புறம் டிராவல்ஸ்ல பஸ்ல போட்டு அவ்வளோ டிராஃபிக்னால பஸ்ஸே நகரல. நம்ம வந்து ஒரு இது வந்து ஃபெஸ்டிவல் சீசன், ஸோ நம்ம பிளான் பண்ணி பண்ணினா ஈவன் ஒரு ஃபைனான்சியலாவோ இல்லை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சிருக்கேன் நான். நவராத்திரி இல்லையா, தீபாவளியில இருந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்ட்டு ஆஃப்டர் லாங் இயர்ஸ் இந்த இயர்ல அது நடக்க போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எக்ஸைட். அதனாலயே வந்து ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம் நாங்க. இப்ப சூப்பர், தீபாவளிக்கு இப்பவே ஷாப்பிங்னா கண்டிப்பா நீங்க பெரிய பிளான் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். மக்கள் எல்லாரும் திட்டம் போட்டு கொண்டாடலாமா அப்படிங்கிற தலைப்புல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எப்படி இந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கு அவங்க திட்டம் வச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி பண்ண திட்டங்கள்லாம் எப்படி சொதப்பிச்சு அதையும் சொன்னாங்க. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் கண்டினியூ பண்றதுக்கு நம்ம ஸ்டுடியோஸ்க்கு போயிருவோம், அங்க போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். வெறித்தனம் எப்படிலாம் பிளான் பண்றாங்க பாருங்களேன், பிளான் இப்படி பண்ணணும் போல. சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசும்போது நம்ம பிளான் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளீனிங். வீட்டை வந்து பக்கவா கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அந்த ஆயுத பூஜை டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் எடுத்து சாமி முன்னாடி எடுத்து வைக்கிறது, கிளீன் பண்றது பயபக்தியா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல இந்த ஹஸ்பண்ட்ஸோ இல்ல தம்பியோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ எல்லாருமே சேர்ந்து ஒன்னா சேர்ந்து கிளீன் பண்ணாங்கன்னா வேலை கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடும். இல்ல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிளீனிங்ல ஒட்டுமொத்த வீட்டையும் ஒரே நாள் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். காலகேயர்களோட போருக்கு வேணாலும் போயிடலாம், ஆனா ஒரு வீட்டை ஒரே நாள்ல கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. நீங்க வந்து ஒரு மாச சம்பளத்தை போனஸா வாங்குவீங்க, ஆளு வச்சு கூட கிளீன் பண்ணிப்பீங்க. ஒரு மாச சம்பளத்தை 1 கோடி பார்த்த போனஸ் இல்ல இல்ல பாருங்க, இந்த போனஸ்ன்னும் போதுதான் எனக்கு வடிவேல நெஞ்சோக்கு வருது. போனஸ் எங்க தரா, புளியோதரையும் தயிர் சாதம் தான் போடுறான்ற மாதிரி போனஸ் எல்லாருக்கும் தரதுல. ஆனா அட் தி சேம் டைம் போனஸ் வாங்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய கம்பெனிஸ்ல பார்த்தா
கரெக்டாக கரெக்டாக அந்த பண்டிகை போனஸ் தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த போனஸில் பெரிய விஷயம் என்னன்னா இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது பெரிய மைனஸும் இருக்குது. போனஸ் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டே அகலக்கால் வச்சுருவோம் மாட்கள் நிறைய பேர். ஏ போனஸ் வருது இல்லை இதை வாங்கி போடு எங்க இடிக்குதுங்க பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருவோம்னு பயமாக இருக்குங்க. நம்மளே பட்ஜெட்டை பற்றி பேசணும் பேசணும்ல. ஸோ அதனால் அந்த போனஸ் வரும்போது கரெக்டாக அந்த போனஸில் இருக்கிறது எல்லா செலவும் பண்ணாமல் ஓரளவுக்கு அந்த போனஸ்லேருந்து பணத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்த ட்ரை பண்ணோம்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பெஸ்ட் இந்த பணம் போனஸ்ல வரவே இல்லப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பார்ட் மட்டும் நாம இந்த ஃபெஸ்டிவலுக்கு சில யூஸ் பண்ணிட்டோம்னா பின்னாடி எதுக்காக தேவைப்படும். ஆரோக்கியமா நம்ம ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ணணும். இப்போ ஆரம்பிக்கிற இந்த ஆயுத பூஜையில இருந்து அடுத்து தீபாவளி பொங்கல் வரைக்கும் நடுவில் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாத்துலேயுமே நம்ம விருப்பப்பட்டதை சாப்பிடணும்னு தோணும், சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னு தோணும், மனசுட்டு எல்லாரோடையும் பேசணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு கரெக்டாக திட்டம் போட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக இருந்தோம்னா இந்த நாள் மட்டுமல்ல நேத்திக்கு கூட சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம். ஸோ வியூவர்ஸ் நம்மளோட ஷாங்கி சொன்ன மாதிரி திட்டம் போட்டு கொண்டாடலாமா? ஸோ ரொம்ப சேஃபா ஹாப்பியா பிளான் போட்டு பக்கவா ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஆங்கர் அகல்யா மக்கள் கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா? என்னைக்காவது யாருக்கிட்டையாவது ஏமாந்து அத பின்னாடி ஒரு நாள் நினைச்சு சிரிச்சு அந்த அனுபவம் இருக்கா? அது நம்மளுக்கு ஹாபியாச்சே, நிறைய பண்ணிருக்கிறோம். யாரு ஏமாத்துறதா? இல்ல ஏமாந்தது ஏமாந்ததா? சரி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கலாம். விழுப்புரம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து என்ன கேக்குறாரு, சார் இந்த மாதிரி ட்ரெயின் செக்அப் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து பிஃபோர் ஒய்ஃப் பசங்களாம் அங்கே இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ நான் மட்டும் அதை தப்பிச்சு வந்து ட்ரெயினில் வந்துட்டேன். தப்பிச்சு வந்துருக்கேன். ஆமாம், அந்த வாட்ச் வந்து அதான் டிக்கெட்டு பரிசர் வரும்போது இந்த வாட்ச் வந்து 8000 வாங்கியிருக்கேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாட்ச் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அதை கொடுங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஏன்னா 8000 வாட்ச் இருக்குது, பில்லுலாம் கொடுக்குறாரு, மவுண்டோட அட்ரஸ் போட்டு ஒரு பில்லு கொடுக்குறாரு. அதில் வந்து ஃபோன் நம்பர் வந்து லேண்ட்லைன் நம்பர் மட்டும் தான் இருக்குது. இது வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் நடந்த விஷயம். இது வந்து சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த பில்லை பார்த்தோன்னே அமௌண்ட் ஒரு 8500 போட்டுருக்கு. ஆஹா, நம்மகிட்ட 500 தான் இருக்குது, இதை கொடுத்துட்டு 8500 வாட்ச் ஆச்சு, வாங்கி நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்த 500 கையில் கொடுத்துட்டு அவர்கிட்ட அந்த வாட்ச் கொடுத்து சொல்லி வாங்கி பேக்கெட் வச்சுட்டேன். அடுத்த நாள் மெட்ராஸ் வந்து பார்க்குற அந்த வாட்ச் பிரித்து பார்த்தா லோக்கல் எல்லாமே, பில்லு லோக்கல், வாட்ச் லோக்கல். அடடா ஏமாந்து போயிட்டுன்னு சொல்லி இன்னைக்கு அப்பப்போ நினச்சி சிரிச்சிட்டே இருக்கேன். பொருள் கொடுத்தாங்கன்னா அன்றைக்கே பார்த்துக்கிட்டு தானே, ஏன் நீங்கள் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க? சரி 8500 பொருள் ஆச்சு, 500 வாங்கிட்டோம், இங்கே யாரும் பார்த்து கூடாது, வீட்டில் போய் பார்க்கலாம்னு சொல்லி நான் ஏமாந்து போயிட்டேன். அதாவது ஆக்சுவலி நான் ஒரு சாரி எடுத்தேன். ஓகே இல்லையா, எங்கள் ஹஸ்பண்டும் அதே மாதிரி ஒரு சாரி எடுத்து வந்துட்டாங்க. அவர் 1400 எடுத்து வந்துட்டாங்க, நான் வந்து ஒன்லி 600 எடுத்தேன். அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. ஒரு சென்ட் பாட்டில் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. சென்ட் பாட்டில் கொடுத்து ஏமாத்திட்டாங்களா? சென்ட்ல ஏமாத்திருக்காங்களா? ஓ மை காட், என்ன நடந்துச்சு? ஒரு நாள் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து ஒரு பையன் அதே மாதிரி வந்து கீழே பிளாட்ஃபார்மில் சென்ட் போட்டிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும் ரொம்ப நாள் இது பண்ணிட்டு இருந்தோம், அவர் கொஞ்சம் சீப்பாக சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஈவினிங் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனேன். நான் அவர்கிட்ட வந்து செக் பண்ணாமல் வாங்கிட்டு போயிட்டேன். நமக்கு ஒரு பாட்டில் கொடுத்தாரு, அப்படியே பிரிக்காம பாட்டில் கொடுத்தாரு. அந்த பாட்டில் எடுத்து போய் மறுநாள் ஆபீஸ் போறப்ப ஸ்ப்ரே பண்ணி பார்த்தா ஸ்மெல்ல காணாம். அது பெர்ஃப்யூமா இருந்தா தானே ஸ்மெல் வரும். தண்ணியா தண்ணியா? ஒரேடி காபி தூள் வாங்கிட்டு வந்தோம். அது சரி, வெளியில வேற ஊருக்கு போயிருந்தாங்க, வித்துருந்தாங்க. சரி, நம்ம வீட்டாலே காபி தூள் விற்குது, வாங்க சரி சீப்பா கிடைக்குது சொல்லிட்டு நாங்க ஒரு 1/2 கிலோ போல வாங்கினோம். பச்சையா வாங்கிருக்கீங்க? 1/2 கிலோ வாங்கினோம். சரி, அது நம்ம வீட்டுல போய் அரைச்சலாம். அப்புறம் பார்த்தா அது தூள் உரிக்கிறது இது அதுன்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அது காய வச்சு 1/2 கிலோ துணுண்டு வந்துருச்சு. அது நான் அங்கேருந்து எடுத்துட்டு வந்தது, நான் இங்கேயே வாங்கியிருக்கலாமே. நல்லதுதான் எல்லாம் பார்த்ததும் இன்னும் அவமானமா போயிருக்கும் அவருக்கு. தனியா போய் பார்த்து அங்கேயே பிரிச்சு பார்த்திருந்தா அவங்களே பிடிச்சிருக்கலாம். தெரியாதுல்ல எனக்கு என்னன்னா, இந்த அவங்க லேடி சொன்னதுதான், அதாவது ஒரே விஷயத்த வாங்கிட்டு வந்தது கூட பெரிய விஷயம் கிடையாது. அது கூட வந்து உனக்கா நான் வாங்கினேன், எனக்கா நீ வாங்கி அப்படின்ற போய் மாறிடும். ஆனா அங்க மாட்டினா இருப்பாரு,
எவ்வளோக்கு வாங்கினேன் 1400 ரூபா, நான் எவ்வளோ திரும்ப வாங்கினேன் 600 ரூபா. ஓ புத்திசாலித்தனம் இதுதானா, நல்லா அடிச்சு பேசியிருக்கலாம்ல போய் ஏன்டா வாங்கணும். அவங்க வீட்டில் தக்காளி 30 ரூபாய்க்கு வாங்கி, 20 ரூபா தக்காளி 30 ரூபாய்க்கு வாங்கினாலே கேவலமாக பேசுகிறாங்க. 1500 ரூபாய்க்கு சாரி வாங்கியிருக்கிறாருன்னா, ஆனால் ஒன்று 600 ரூபாய்க்கு தம்மா கம்மி பண்ணி பேசியிருக்கிறாங்களே, லேடிஸ் பார்கெட் பெரிய மேட்ருங்க. சூப்பர் பா. ஸோ நம்மளோட ஃபேவரட்டான செக்மெண்ட் வரப்போது, எஸ் நம்ம வந்து அப்டேட்ஸ் நிறைய கொடுக்க போகிறோம் மக்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் யார் கொடுக்க போகிறோம்? மூவி அப்டேட். அதாவது இதுதான் இப்போ பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பிளட்டி ஸ்வீட் அப்படின்னு சொல்லக்கூடிய லியோவோடைய ஒரு பாட்டு ஒன்று இப்போ ரீசெண்டாக, லிரிக்கல் சாங். ஆமாம், லிரிக்கல் வீடியோ விட்டுருக்குறாங்க. அது என்னன்னா, அன்பெனும் ஆயுதம்னு சொல்லிட்டு, சும்மா அனிருத்தோட வாய்ஸில் அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பாட்டெல்லாம் வந்து பயங்கர ஆக்ஷனாக இருந்துச்சு, சிலது மாசாக இருந்துச்சு. என்னங்க ஃபேமிலிக்கு ஒரு பாட்டு இல்லையா அப்படின்னா, இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி பாட்டு. அதுலேயே அந்த விஷுவல்லாம் வச்சு பார்க்கும்போது, அதில் வந்துட்டு கௌதம் வாசுதேவன் மேனன், அதுக்கப்புறமா த்ரிஷா விஜய் அவர்கள், அப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தர், அப்புறம் கௌதமுடைய ஒய்ஃபாக நடிக்கக்கூடிய ஒருத்தங்க, எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் வந்து குழந்தையோட கேக் வெட்டுற மாதிரி, இந்த கேக் எடுத்து ஊட்டுற மாதிரி, இதெல்லாம் பார்க்கும்போது பக்கா ஃபேமிலி சாங்மா. ஸோ ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் உள்ளே இருக்குன்றது தெரியுது. எஸ். இப்போ அடுத்தது என்னென்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட 170th ஃபிலிம். அந்த படத்தோட ஷூட்டிங் ட்ரிவாண்ட்ரம் திருநெல்வேலியிலலாம் நடந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. இவர் அங்கே போக போக அடாடாடா டெய்லி ஒரு வீடியோ, ஒவ்வொரு வீடியோலையும் ஃபேன்ஸ் எல்லாம் அவர் போகிற வழியெல்லாம் அவருக்கு வந்து கை காட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அவரும் வந்து அந்த கார்லேயே அந்த ரூஃப் இருக்கும் இல்லையா, அது மேலே நின்றுட்டு எல்லாருக்கும் அப்படி கை காட்டி. திருநெல்வேலி ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் போயிருக்காராம். ஸோ அதனால திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள்லாம் பயங்கர திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஏன்னா எப்பவுமே அவர் இந்த செட்ஸு இதில் வந்து ஷூட்டிங் பண்ணி பண்ணி, இப்போ அவர் வெளியில வந்துட்டாரு அப்படின்னு தெரியும் போது, அடுத்து எந்த ஊருக்கு வரப்போறாரு சூப்பர் ஸ்டார், அங்க ஷூட்டிங் நடக்குமா அப்படின்னு எல்லாருமே அவளோட வெயிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. திருநெல்வேலி ஃபுல்லா ஹுக்கும், சூப்பர் ஸ்டார்க்கா ஹுக்கும் தான். அடுத்து வைரலா இருக்கிற பிக்சர்ஸ் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமந்தாவோடது. அவங்க அவ்வளோ அழகா இருக்காங்க, அப்படி தேவத் மாதிரி பியூட்டிஃபுல்லா பிங்க் கலர்ல அந்த பிக்சர் தான் இப்ப வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம சமந்தா பிக்சர் வைரலா போகுதுன்னா, இன்னொரு பக்கம் நம்ம அஜித் குமார் சாரோட AI பிக்சர்ஸ் எல்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. AI என்ன புது படமா? AKனா தானே அஜித் குமார். அதுல AI Artificial Intelligence. Yes. AI pictures. பர்டிகுலரா ஒரு பிக்சருங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம், அஜித் குமார் சார் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் நல்ல செஸ் விளையாடிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சர், ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ லவ்லியா இருக்கு அந்த பிக்சர். ஓ, இன்னைக்கு நம்ம டாபிக் திட்டம் போட்டு கொண்டாடலாமான்னு, ஏன்னா இந்த பண்டிகை சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்க ஏத்த மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, இந்த 1001 பார்த்திபன் இந்த சோழ ராஜா கேரக்டர் வரும் இல்லையா, அது இன்னிலிருந்து 30வது நாள் தீபாவளி அப்படின்னு சொல்லி பண்டிகை காலம் ஸ்டார்ட் அப்படின்னு கீழே ஷாக் ஆகி குடும்ப தலைவர் என்னது ஸ்டார்ட் ஆயிடுச்சா, பிஜிஎம் பிஜிஎம் போட்டுருப்பாங்க, அவ்வளவுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தர் பேசலயே ஒண்ணு இருக்கும் பாருங்க. ஆனா இதுக்கப்புறம் இருக்காது, ஏன்னா நம்ம தான் நம்ம டாபிக்ல திட்டம் போட்டு எப்படி கொண்டாடலான்னு அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வச்சிட்டோமே எப்படி. ஓகே, சோ இதே ஹாப்பினஸோட நிகழ்ச்சி வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சி நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். ஏன்னா திட்டம் போட்டு கொண்டாடலாமா அப்படிங்கிற ஒரு அமேசிங்கா டாபிக் எடுத்துட்டு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கோம், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். பண்டிகை காலம் வேற ஆரம்பிக்குது, அது கண்டிப்பா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எஸ், அது மட்டும் இல்லாம வந்து நிறைய கரண்ட் அப்டேட்ஸும் கொடுத்தோம். சோ இன்னைக்கு நீங்க ஷோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்ற நம்பிக்கையில நிகழ்ச்சியில இருந்து நிறைவு செய்வது உங்களுடைய ஷாங்கி, பிரீத்தி, சுரேஷ், சாரு மற்றும் பரத். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது பிரித்வி உமன்ஸ் இனவேர் வழங்கும் வருத்தப்படாத சங்கம். உடன் வழங்குவோர் கோல்ட் பிரியம் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் பிங்கோ ஹேஷ்டாக்ஸ். பாய்.